வெல்கம் டு சிக்ஸ் ஸ்டேஜ் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆலூ டிக்கி. வணக்கம், வெல்கம் டு சிக்ஸ் டேஸ்ட் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக பெரியவங்களுக்கு தெரியும், பட் நான் சொல்லிக் கொடுக்க போகிறது வீட்டில் இருக்கிற 10 வயசு குழந்தை கூட ஒரு சின்ன சின்ன ரெசிபி நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து ஆலூ டிக்கி. இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 100 கிராம், 2 சிறிய பச்சை மிளகாய், தேவையான அளவு கொத்தமல்லி இலை, பொடிதாக நறுக்கிய கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். உருளைக்கிழங்கு வந்து தோலோடு வேக வைக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம தோல் எடுத்துட்டோம், எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக இந்த ரெசிபின்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இது பெரியவங்களுக்கானது கிடையாது, உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் குழந்தைங்க, அது பொன் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல, பாய் பேபியாக இருந்தாலும் பரவாயில்ல, கற்றுக்கிறது நல்லது. ஸோ ஒரு ஃப்ரீ டைமில் அவங்க ஒரு ரெசிபி கற்றுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ உருளைக்கிழங்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம், நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்கள செய்ய சொன்னீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம், பச்சை மிளகாய் நறுக்கி போடுறோம், நல்ல மணத்துக்காக கொத்தமல்லி சேர்க்குறோம், இறுதியாக கருவேப்பிலை சேர்க்குறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு வடை மாதிரி தட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன பால்ஸாக பண்ணிக்கிறோம். உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி அழகாக பிசைஞ்சு உருட்ட சொல்லுங்கள், அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசு பிள்ளைங்க இப்படி உருட்டினாங்கன்னா கைக்கும் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸசைஸாக இருக்கும். உருண்டையாக உருட்டி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை ரவுண்ட் ரவுண்டாக தட்டுறோம். தட்டி எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணல, வேணுன்னா டீப் ஃப்ரை பண்ணலாம், நம்ம தவா ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த வடையை வந்து நம்ம அழகாக உருண்டையாக வச்சுருந்தோம், ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம நல்லா ஃப்ளாட்டாக தட்டுறோம். இப்படி இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடாயை ஆன் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம வந்து தவாவை வந்து சூடு பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போடுறோம். இதை வந்து நீங்கள் குழந்தைங்க பண்ணுவாங்கங்கிற நினப்பிலையே யோசனை பண்ணுங்கள், சரிங்களா? நான் 4 வைக்கிறேன். ஃபஸ்ட்டு கூட்டாசோறு அந்த காலத்தில் செய்வாங்க, அது மாதிரி வேறு வேறு ரெசிபீஸ் டிசைட் பண்ணலாம். நீங்கள் ஒரு விசேஷ நாள் அன்றைக்கி செய்யலாம். லைட்டாக ப்ரௌன் கலரில் வருது பாருங்கள், ரொம்ப லைட்டாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வரணும், லைட்டாக ப்ரௌன் வந்திருக்கு. ஸோ உடையவும் இல்லை இந்த உருளைக்கிழங்கு. பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வேக வச்சு மேஷ் பண்ணி கெட்டியமாக பண்ணதுனால இது விரிசலும் விடலை. இப்போ நம்ம வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, வெங்காயத்தோட அந்த ஸ்மெல் கூட வருது. பொட்டேட்டோ சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணதை எடுக்கிறோம், எடுத்து அழகாக டிஸ்பிளே பண்ணுறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.